ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், 7-6 எடுத்துக்காட்டு 6.15 என்ன கொடுத்துருக்கான். 1 + டான் ஸ்கொயர் ஏ பை 1 + காட் ஸ்கொயர் ஏ சீக்குவல் டு 1 - டான் ஏ பை 1 - காட்டு த ஹோல் ஸ்கொயர் என காட்டுது. இடது பக்கத்தை எடுப்போம். இஸ் ஈக்குவல் டு இடது பக்கத்தை மட்டும் முதல்ல சுருக்கிறேன். காட்டு எப்படி எழுத போகிறேன், 1/10 எழுத போகிறேன். ஸோ கீழே இருக்கிறதுக்கு மட்டும் எல்சிஎம் எடுப்போம். எடுத்தோம்னா என்ன ஆகும், டான் ஸ்கொயர் ஏவை எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே கீழே 1 தானே இருக்குது, ஸோ டான் ஸ்கொயர் ஏ ஆயிரும் ப்ளஸ் இங்கே 1 ஆயிரும். ஸோ 1 + டான் ஸ்கொயர் ஏவும் 1 + டான் ஸ்கொயர் ஏவும் கேன்சல் ஆகிட்டு இந்த டான் ஸ்கொயர் ஏ மேலே போயிடும். இது 1 இருக்கும். ஸோ தலைகீழாக புகையில் டான் ஸ்கொயர்டு ஏன்னு வருது. 1 + டான் ஸ்கொயர்டு ஏனாலும் 1 தான், டான் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1 தான், அதான் ரெண்டையும் கேன்சல் பண்ணியிருக்கேன். இது தலைகீழ இருக்கனால மேலே போயிது. ஸோ இது எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இதை 1 வச்சுக்கிறேன் இடது பக்கம். அதே போல் வலது பக்கம் 1 - டான் ஏ த ஹோல் ஸ்கொயர் தனித்தனியாக எழுதுறேன். காட்டு ஏவை என்ன எழுதுறேன், 1/10 ஏன். ஓகே, இது வலது பக்கம் எடுத்து செய்கிறேன். கீழே எல்சிஎம் ஓகே. இது 1 - டானியன் இருந்தால் ரெண்டு கேன்சல் பண்ணலாம். ஸோ இதை மாத்தினேன் அப்படின்னா சைன் மாறும். ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு கீழே டான் ஏ மைனஸ் 1, நான் என்ன போடுறேன், மைனஸை காமனாக எடுத்துகிட்டு 1 - டான் ஏன்னு போடுறேன். ஓகே, மேலே 1 - டான் ஏ த ஹோல் ஸ்கொயர் இருக்குது பை மைனஸ் ஸ்கொயர் எடுத்தால் ப்ளஸ் ஆயிரும் இல்லையா, மைனஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 1 - டான் ஏ த ஹோல் ஸ்கொயர் இருக்கும். இந்த டான் ஏ மேலே போயிடும், டான் ஏ ஸ்கொயர்ட் ஆர் டான் ஸ்கொயர் ஏ இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் டான் ஸ்கொயர் ஏ. ஆர்ஹெச்எஸ் தனியாக எடுத்து செஞ்சப்போ டான் ஸ்கொயர் ஏ வருது, எல்ஹெச்எஸ் எடுத்தப்பையும் டான் ஸ்கொயர் ஏ வருது. ஸோ 1, 2 - 2 ஆன்சரும் டான் ஸ்கொயர் வர்றதுனால சுருக்கிறது ஈக்குவல்னு போட்டு.